வணக்கம். செய்திகளை உரக்கச் சொல்வோம். சம வேலைக்கு சம ஊதியம் தேர்தல் வாக்குறுதி 311 நிறைவேற்றக் கோரி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் தொடர் முற்றுகை போராட்டம். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தின் மாவட்ட தலைவர் வினோத் பாபு தலைமையில், மாவட்ட செயலாளர் முத்துசாமி முன்னிலையில், மாவட்ட துணை செயலாளர் பூமி நாகு வரவேற்புரை நிகழ்த்தினார். வட்டார பொறுப்பாளர்கள் திருவாடனை ராமநாதன், ராமநாதபுரம் உஷாராணி, மண்டபம் நாகசக்தி ஆகியோர் விளக்க உரை நிகழ்த்தினார்கள். இவர்களது கோரிக்கைகளான திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் 311 கோரிக்கையாக சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை நிறைவேற்றுவதாக அறிக்கையில் அளித்திருந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று, மேலும் 19/2/24 முதல் சென்னை டிபிஐ தொடர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களை கைது செய்வதை கண்டித்தும் இன்று முதல் மாவட்ட தலைநகரில் தொடர் முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகிறது. இப்போராட்டத்திற்கு கடலாடி வட்டார பொறுப்பாளர் மருது நன்றியுரை கூறினார். வணக்கம். ஒன்பதுக்கு பிறகு நியமனம் பெற்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கு கிட்டத்தட்ட 14 வருடங்களாக சம வேலைக்கான சம ஊதியம் கிடைக்காமல் தொடர்ந்து போராடி வருகிறோம். கடந்த திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையிலே 311 அறிக்கையாக எங்களது சம வேலைக்கு சம ஊதியம் பெற்றுத்தரப்படும் என்று நம்மளுடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞருடைய முதல்வர் ஐயா மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் கூறினார்கள். அதன் பிறகு தொடர்ந்த போராட்டங்களின் காரணமாக மூவர் குழுவும் அமைக்கப்பட்டது. ஆனால் அத்தனை குழுவும் எந்தவித அறிக்கையும் வராமல் இருப்பதனால் கடந்த 19 முதல் தொடர்ந்து டிபிஐ முற்றுகை போராட்டத்தையும், இன்றிலிருந்து ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் தொடர் ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தி கொண்டு வருகிறோம். முத்தமிழ் அறிஞருடைய மகனே, எங்கள் முதல்வரே, எங்கள் மாநில தலைமையை அழைத்து பேசி எங்களது கோரிக்கையை நிறைவேற்றுங்கள். நிறைவேற்றும் ஒருவரை எங்கள் ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாங்கள் நம்பினோம், நம்புகிறோம். எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுங்கள், நிறைவேற்றுங்கள் என்று தொடர்ந்து போராடி வருகிறோம். போராடி கொண்டிருப்போம், போராடுவோம். வினோத் பாபு சார் என் பேர். பதிவு மூப்பு இடைநிலை ஆசிரியர் சங்கத்தினுடைய ராமநாதபுரம் மாவட்ட தலைவர். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.